தொண்டர்களின் எழுச்சியோடு நடைபெற்று முடிந்திருக்கிற திருச்சி மாநாட்டில் அடுத்த மாநாடு கொங்கு மண்டலத்தில் நடைபெறும் என்று அறிவித்தோம். அந்த அறிவிப்பின்படி இன்றைய தினம் கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்கள் அனைத்தும் தனியாக அழைத்து பேசியிருக்கிறோம். கூடிய விரைவில் தேதி அறிவிக்கப்படும் என்று கூட்டணி என்பது தேர்தல் வருகின்ற போது எடுக்கப்படுகின்ற முடிவு. தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் அதுக்குரிய முடிவை நாங்கள் சொல்லுவோம். எங்க கட்சி நிர்வாகிகளை பொறுத்தவரையில் அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த பகுதி அவர்களுக்கு சார்ந்திருக்கின்ற கொங்கு மண்டலத்தில் நாமக்கல்லிலோ திருப்பூரிலோ ஈரோடிலோ சேலத்திலோ கோயம்புத்தூரிலோ நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் கலந்து பேசி உரிய நேரத்தில் உரிய இடத்தை தேர்வு செய்வோம். தேர்தல் இந்த ஜுரம் வந்த பிறகு தான் பேசணும். இந்த ஜுரம் வந்த பிறகு உறுதியாக பேசணும். எங்களிடம் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். அது தேர்தல் வருடத்தில் தேர்தல் சமயத்தில் வெளியிடப்படும் என்று தெரிவித்து கேட்க மண்டலம் என்பது ஏதோ காலத்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவி மாண்பு அம்மாவுடைய எகுக்கோட்டை. இந்த தொண்டர்கள் அப்படி எங்களிடம்தான் இருக்கிறார்கள். அவர்களிடம் இல்லை என்பதனை ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதிய முடிவு அவர்களுக்கு ஆதரவு அங்கு இல்லை என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். அவர் தான் நீக்கினார். அவரை நிறுத்தி வச்சிருக்காரு. நிறுத்தி வச்சிருக்கிறார். இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. இல்லை, கடந்த காலத்தில் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசை காப்பாற்றி தந்தோம். அதற்குரிய செயல் அவரிடம் இல்லை. அதை நாங்கள் பொறுமையாக 4 ஆண்டு காலம் பொறுத்திருந்தோம். இனிமேலும் அந்த தவறை செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய அரசியல் ஆலோசகர்கள் எங்களுக்கு தந்திருந்த பாடம், தமிழக மக்கள் தந்த பாடம். தொண்டர்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பத்தின் படி எங்களுடைய செயல்பாடு இருக்கும். என்ன தெரிஞ்சுமே சரிதானே? இல்லை இல்லை, அங்கே போய்க்கு அதாவது திருச்சி மாநாட்டில் அடிப்படை உறுப்பினர்கள் கலந்து கொண்ட பொது பேரவை நடந்தது. அதில் எடப்பாடியும் அவரை சேர்ந்த நிர்வாகிகளையும் பொதுக்குழு உறுப்பினர்களையும் நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அவர்களை தவிர மற்றவர்கள் வந்தால் சேர்த்துக்கொள்ளும். அதாவது ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் மற்றவர்கள் வந்தால் சேர்த்துக்கொள்ளும். ஏனென்றால் அடிப்படை உறுப்பினர்களெல்லாம் சேர்ந்து அவர்களை நீக்கி இருக்கிறார். அவர்களை சேர்த்து கொள்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. பொறுத்திருந்து பாருங்கள், பொறுத்திருந்து பாருங்கள். ஏற்கனவே ஆளுநருக்கு அது தெரியல. ஏன் எங்களை கேட்கிற ஆளுநர்? இல்லை இல்லை, ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அவருக்கே தெரியாத எங்களையும் கேட்குறேன். எங்களுக்கு தெரியல, ஆளுநருக்கே தெரியல. அப்புறம் அது எங்களை கேட்குறேன். ஆளுநருடைய இந்த நடவடிக்கை அப்படின்றது சரியானதுன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க,
ஆளுநருடைய நடவடிக்கை சரியானது இல்லைன்னு மத்திய அரசாங்கத்திலிருந்தே அவருக்கு சொல்லிட்டாங்க. அப்புறம் அது ஏன் எங்களை கேட்டுக்கிட்டு தொல்லை பண்ணுறீங்கிற வேற ஏதாவது கேட்குறீங்களா? வேற என்ன கேளுங்க. இதே சண்டையை முட்டி விடணும். ஆகஸ்ட் மாதம் அதிமுக நாங்கள் ஒரு மாநாட்டை மதுரையில் நடத்த போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி இந்த மாதமே ஜூலை மாதமே நடத்துறதுக்கு திட்டம் இருக்கீங்களா? இந்த மாநாட்டை கொண்டு போனாங்க. அவங்க மாநாடு நடத்துகிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுடைய மாநாடு திட்டமிட்டபடி நம்முடைய கழக நிர்வாகம் கலந்து பேசி நல்ல முடிவை எடுப்போம் என்று தெரிவித்துக்கிறேன். ஒருங்க, ஏன் ரொம்ப அவசரப்படுறீங்க? அது எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க தெளிவா. தோழமை உணர்வோடு இணைந்திருக்கிறோம், அவ்வளோதான். அவர் தனியாக கட்சி நடத்திட்டு இருக்காரு, தனிப்பட்ட முறையில் கட்சி நடத்திருக்காரு. அவருக்கு தேர்தல் ஆணையமும் தனிப்பட்ட முறையில் சின்னமும் கொடுத்துருக்கு. நாங்கள் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய தொண்டர்கள் இயக்கம், அம்மா வழி நடத்திய இயக்கம், அதை தான் நாங்கள் இப்போ ஒருங்கிணைஞ்சிருக்கோம். அதில் வெற்றியும் கண்டிருக்கோம். இன்றைக்கு தமிழகத்திலே திமுக ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து அவருடைய செயல்பாடு ஒவ்வொன்றையும் செய்கின்ற தவறு அனைத்தையும் நான் தான் அறிக்கையின் மூலமாக வெயிட்டு கொண்டிருக்கிறதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு யார் அந்த அளவுக்கு செய்யலை. நாட்டு நடப்பு இன்றைக்கி நல்ல மக்கள் நீங்களும் அந்த செய்தி சேர்ப்பது தெரிஞ்சிட்டு. நாங்கள் பி டீம்லேயும் ஏ டீம்லாம் கிடையாது, அவர் தான் ஏ டு இஜெட் டீம். யார்? எடப்பாடி. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். மறைமுக பேச்சுவார்த்தை தான் தேர்தல் நேரத்தில் இருக்கும், வெளியிட நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம். எங்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க, எங்கிட்ட நேரடியாக பேசுகிறாங்க. காலை வரும்போது யாருன்னு சொல்லுவோம் தம்பி. ஏன் அவசரப்படுறீங்க? காரி ஆகணும்ல, நாங்கள் காரியத்தில் ஜெயிக்கணும். அதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குது எங்களுக்குள்ள. சொல்ல வேண்டிய கருத்தில் சொல்ல வேண்டிய கருத்தில் யாரை சந்தித்தோம், யாரை பேசணும், என்னால் வரும். இல்லை, அதற்கு நான் விரிவான அறிக்கை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். என்ன தம்பி, சரிதானே? அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தை குறைத்து மதிப்பிடுவதற்கு அரசியல் ரீதியாக யாருக்கும் தைரியம் இல்லை.